பகுதியில் சரணாலயம் 32/7 33/7 38/7 இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதியில் ரமேஷ்ராம் குமாரம் அவர்களுக்கு கைகூலியாக செயல்படக்கூடிய ஒரு குண்டன் குண்டான் ரவுடி பூர்த்தி அவன் போலும் எச்சரிமை தின்று கொண்டு குறுகிற பகுதியில் இருக்கக்கூடிய சரணாலயம் அந்த இடத்திலே முப்பதுக்கு மேற்பட்ட ரவுடி கும்பர்களை அனுப்பி அங்கே குடியிருக்கக்கூடிய கோமசாமி அந்தோரிசாமி முனியாண்டி சசி குடும்பத்தாரை அந்த சர்வாலயம் 32/7 33/7 33/8 இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20 செண்டுக்கு மேற்கொண்ட இடத்தை அந்த குடும்பத்தார்கள் முனியாண்டி கோமைசாமி அம்பரிதாசன் குடும்பத்தார்கள் கிட்டத்தட்ட 92 காலகட்டங்களிலே மொக்கையா தேவர் என்பவருக்கு ஒரு 40,000 ரூபாயில் இருந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு அலமாரமாக வட்டிக்கு வாங்கி அந்த பணத்தை பெறுகிறார்கள். அதற்கு அலமாரமாக அந்த சர்வாலயம் மதிப்பிட்டுள்ள 32/3 32/4/7 என்கிற அந்த பட்டாவை அவர்களுக்கு அலமாரமாக அமைத்து எனவே 30 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் பெற்றிருக்கிறார்கள். இது அலமார பத்திரமாக வைக்கப்பட்ட நிலம். அந்த மூக்க தேவர் என்பவர் என்ன செய்கிறார், அவர் இன்னொரு இந்த பணத்தை நான் உங்களுக்கு கைமாறாக தருகிறேன், நீங்க சொல்கின்றவற்றில் கை கையெழுத்து போடுங்கள் என்று ஒரு போலியான ஆவணத்தை தயார் செய்து குழந்தைசாமி அந்தோரிசாமி முனியாண்டி சசி குடும்பத்தவர்கள் எல்லாம் அழைத்து கிட்டத்தட்ட 92,992 காலகட்டத்தில் அவர்களுடைய போலியாக ஒரு ஆவணத்தை தயாரித்து கையொப்பம் பண்ணுகிறார். அந்த கையொப்பத்தை பெறுபவர் ரமேஷ் ராமநாதன் குமாரராம் உள்ளிட்டவர்கள் கிட்டத்தட்ட ஏழை எளிய மக்கள் அந்த இடத்திலே கேரட்டு உருளைக்கிழங்கு கொய்யா தோப்பு உள்ளிட்ட விவசாயம் செய்யக்கூடிய ஏழை எளிய மக்கள் நிலத்தை மயக்கமாக போலித்தனமாக தயார் செய்து அந்த நிலத்தை பிரிவுகிறார்கள். இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலமாக இந்த நிகழ்வு வழக்குக்கு போகிறது, காவல்துறையின் காலத்திற்கு போகிறது, மாவட்ட நிர்வாகத்துறைக்கு எல்லாம் போகிறது. 20 ஆண்டு காலமாக மாறி மாறி தீர்வு கிடைக்கவில்லை. இப்ப அண்ணன் பேரவர் 24 நைட்டே ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு, இது மாதிரி வந்து தவடி மூர்த்திங்கிறவன் உமா ரமேஷ் ராமநாதன் சேர்ந்து அண்ணன் முனியாண்டி சசி குடும்பத்தாருடைய வீட்டை இடிச்சு அந்த ஆயுதங்களை எரிச்சு பெண்கள் எல்லாம் நாங்க ரேப் பண்ணிடுவோம் உலக வீட்டை விட்டு ஓடுறதுன்னு சொல்லி வர்த்திருக்கா. இது எங்களுடைய கட்சியினுடைய பொறுச்சாளருடைய கவனத்திற்கு வருகிறது. 25ஆம் தேதி எங்களுடைய தலைவர் அண்ணன் நாகை திருமணம் அவர்கள் எங்களை அழைத்து தமிழ் பிரிவு கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்களை அழைத்து, தம்பி கொடைக்கானல் பகுதியில் குறிஞ்சிநகர் மக்கள் குடியிருக்கும் மக்கள் இடத்துல நம்முடைய சமூக மக்களுடன் இரங்கலை பிடுங்கி வருவ நடவடிக்கை செய்கிறார். நீங்கள் உடனடியாக களத்தில் இறங்கி அந்த மக்களுடைய உரிமையை மீட்பதற்கு அந்த மண்ணை மீட்பதற்கு அவர்களோடு களத்தில் இருக்க வேண்டும் என்று எங்களை ஆணையிட்டார். நாங்கள் 26ஆம் தேதி அன்று இரவு கிளம்பிவிட்டோம் வந்தோம். அந்த முத்துக்குடவரே கனியரசு சிறுத்தை செல்வம் பயிரை வந்து விடுபட்டிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை சந்திக்கிறோம். முனியாண்டி வர்றாரு, குழந்தசாமி வர்றாரு, சசி வர்றாரு, அவங்க குடும்பத்துடைய பெண்கள் எல்லாரும் வர்றாங்க. கண்ணீர் வருகிறது. நாங்கள் இந்த குடைக்கானலை விட்டு வேறு பகுதிக்கு விரைவுக்கு சென்றுகிறோம், இந்த மண்ணை விட்டு போகிறோம். எங்களுக்கு அவ்வளவு துயரத்தை இழைத்து விட்டோம். ரமேஷ் ராமநாதன் ரவுடி குண்டர் மூர்த்தி உள்ளிட்டவர்கள் எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு உயிர் பலத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். எங்களுடைய பெண்டு பிள்ளைகளை கற்பழிப்போம் என்று கண்முன்னே எச்சரிக்கிறார்கள். இது வீடியோக்கள் கூட இணையதளத்திலே வைரலாக பரவி இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து எங்களுடைய தோழர்கள் மத்தியில அவர்கள் கண்ணீர் மம்மையமாக உயிரை கையில பிடித்துக் கொண்டு மரணத்தை கையில் பிடித்துக் கொண்டு எங்களால் ஒப்படைத்து வைத்த பொழுது நாங்கள் சொன்னோம், எந்த கொம்பாதி கொம்பும் சர்வே 32/7
குறுகினாய பகுதியிலே அஞ்சு நதிக்கு கண்ணீர் ஒதுத்து இந்த வீதியை விட்டே நான் போகிறோம் என்று சொன்னார்கள். அழைத்துக் கொண்டு அந்த பகுதியில் இறங்கி தோழர்களோடு அந்த பகுதியில் இறங்கிய உடனே அங்கே அழகே ஐந்திருந்து குண்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார். எங்கள் வந்தால் வெட்டுவதற்கோ அடிப்பதற்கோ தாக்குவதற்கோ குண்டர்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள். தோழர் சிதம்பரம் அவர்கள் அந்த இடத்திலே நடைபெற்றக்கூடிய செய்தி விரைவாக நேரடியாக வீடியோ எடுக்கும் பொழுது நான் வெறுமனே ஒரு கப்பல் கம்பாலாம் இருந்தேன். இப்படி நான் உச்சு போடுறேன் சொல்லி தமிழ் புலிகள் காலத்தரம் மறுச்சுட்டான் கோக்கையா வந்து கொட்டாரா வந்து